Gracias. இதிலே வசீகரன் பார்த்தோம் என்றால் இரண்டு விதமான தன் தன்மை தமிழர்கள் முதலாவதாக ஒன்று இப்படிப்பட்ட நடைமுறையிலே என்னை இருக்கின்றது என்று பார்ப்பது ஒன்று இன்றைக்கு நடைமுறையிலே வளமையாக எமது மதம் ஒரு எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற மதம் மதம் சகிப்புத்தன்மை மட்டுமல்ல ஏற்றுக்கொள்ளுகின்ற மதம் ஏனென்றால் எமது மதம்தான் எல்லா மதங்களும் எல்லா உண்மைகளும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை ஆல் த ரிலிஜன்ஸ் ஆர் கிரேட் என்று சொல்லுகின்ற ஒரே ஒரு கிரேட் ரிலிஜன் வந்து விஷயம் அந்த விதத்தில் இதில் சகிப்புத்தன்மை அல்ல பொறுத்து கொள்ளுதல் சகித்துக் கொள்ளுதல் எல்லாம் அதெல்லாம் இயலாது ஆனால் கொள்வது பல்ல கடித்து கொண்டிருப்போம் என்று சொல்லுவோமே அப்படி இருப்பதுதான் இது அப்படி அல்ல அதிலேயும் உண்மை இருக்கின்றது அவரவர்கள் அந்தந்த மதங்கள்ல இருக்கிறவர்கள் அவர்களுக்கு வழிபட்ட அளவுக்கு உண்மையை அறிகிறார்கள் ஆராய்கிறார்கள் ஆராதிக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ளுண்ட மதம் இந்த மதம் அந்த விதத்திலே இது நாஸ்திகவாதத்தை கூட ஏற்றுக்கொண்ட மதம் நாஸ்திகவாதம் கூட அவன் கடவுள் இல்லை என்று சொல்லுவனுக்கு அவனுடைய ஆராய்ச்சிக்கு அவனுடைய அறிவுக்கு அவனுடைய அனுபவத்துக்கு அவனுக்கு வழிபடுகின்ற உண்மை அது அதை சார்வாகம் என்று சொல்லி அதற்கு புஸ்தகமும் உண்டு லோகாயுதம் என்று சொல்லுவோம் இந்த மெட்டீரியலிசம் இன் ஏன்ஷியன் இந்தியா என்று இதை சமீபத்திலே ஒரு புஸ்தகமாக வெளியிட்டிருந்தார்கள் அந்த புஸ்தகத்தை எழுதியவர் ஒரு வட இந்தியர் அவர் சொன்னார் இதிலே இருந்த பல தகவல்களை எனக்கு தந்துதியவர் தென்னிந்தியாவில் இருக்கின்ற ஒருத்தர் டி என் ராமச்சந்திரன் என்று எண்பது வயதுக்கு மேற்பட்ட ஒரு வழக்கறிஞர் தஞ்சாவூரில் இருக்கின்றார் நானும் அவரை கண்டு கலந்துரையாடி இருக்கின்றேன் அவர் ஒரு பெருங்கடல் இதிலே அப்போ அவர் தந்த சித்தர் பாடல்கள் மற்றும் நூல்களில் இருந்தால் இந்த விளக்கத்தை மேலும் நான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக என்று அவர் எழுதியிருக்கிறார் மெட்டீரியலிசம் இன் ஏன்ஷியன் இந்தியா இப்போ மெட்டீரியலிசத்தையும் ஒரு கொள்கையாக உண்மையை நோக்கிய பயணத்தின் ஒரு பாதையாக கண்டது வைத்தது நம்முடைய இந்து மதம் அப்போ சகிப்புத்தன்மை அங்கே இருந்திருக்கின்றது இரண்டாவதாக எடுத்து பார்த்தால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்துக்களுக்கு பசு என்றால் மிகவும் புண்ணியமான மிகவும் விடயம் கோ மாதா என்று சொல்லுவார்கள் பல இடங்களிலே இன்றைக்கு குரல் எழுப்பி கொண்டிருவார்கள் பசு தடை செய்ய வேண்டும் பசுவை கொள்ளக்கூடாது என்று எல்லாம் ஏனென்றால் நாங்கள் பூசுகின்ற திருநீறு பசுவினுடைய சாணியிலிருந்து சாணத்திலிருந்து புறப்பட்டது அதை தகித்து புறப்பட்டது பசு மிகவும் புண்ணியமானது எல்லோருக்கும் பால் அளிப்பது அது மட்டுமல்ல இறைவனுக்கு தொடர்புடையது என்று சொல்லி இந்துக்கள் கொண்டாடுவார்கள் ஆனால் வரலாற்றிலே இந்து மதம் ஏகாதிபத்தியம் போல பல நாடுகளை கடந்து அரசோச்சிய காலமும் இருந்தது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலங்களிலே அவர்கள் இத்தனையோ கோயில்களை எல்லாம் கட்டி இருக்கின்றார்கள் அவர்கள் இந்து மத கோயில்களை மட்டுமல்ல சமண மத பள்ளிகளுக்கு கூட கட்டிடப் பணிகள் செய்திருக்கிறார்கள் நிபந்தங்கள் கொடுத்திருக்கிறார்கள் பௌத்த பள்ளிகளை புனரமைப்பதற்கு உதவி இருக்கின்றார்கள் அது எல்லாம் ஒரு புறம் இருக்க இவர்கள் நினைத்திருந்தால் இந்த பசுவதையை தடை செய்திருக்கலாமா முடியாதா நிச்சயமாக செய்திருக்கலாம் இல்லையா அது நடைபெறவே இல்லையே ஏனென்றால் அப்படி ஒரு கன்செப்டே எங்களுடைய மதத்திலே கிடையாது அடுத்தவர் சொல்லுவதை செய்வதை தடை செய்ய வேண்டும் இதை பகிஷ்கரிக்க அந்த விதமான கொள்கையே மிகவும் புதிய ஒன்று இது கடந்த ஒரு நூறாண்டு இருநூற்றாண்டு காலமாக மற்ற மதத்தவர்கள் செய்வதை பார்த்து சில புஸ்தகங்கள் வந்தால் சில பேர் சொல்லுவார்கள் இந்த புஸ்தகத்துக்களுடைய தலையை வாங்க வேண்டும் என்பார்கள் சில திரைப்படங்கள் வந்தால் இதை எரிப்போம் என்பார்கள் அதை பார்த்து அவர்களும் கற்றுக்கொண்டு புகுத்துகின்ற நடைமுறைகள் ஆங்காங்கே இப்போது தலை காட்டத்தான் செய்கின்றன சமீப காலத்திலே நான் பார்த்தேன் இந்த வலண்டைன் டேயை கூட பகீகரிக்க வேண்டும் என்று சிலர் குரல் கொடுத்திருந்தார்கள் இப்படி சில புது காளான் முளைப்பது போல ஆங்காங்கு ஒவ்வொன்றை கேள்விப்படுகின்றோமே தவிர மற்றபடி இதை ப இதை எரிப்பது உடைப்பது இதை தடை செய்வது இல்லாமல் செய்வது இது வரலாற்றிலேயே கிடையாது எம்மந்திய வரலாற்றிலே எந்த ஒரு மத தலைவரையோ மத குருமாரியோ இந்து மதத்திலே அவர்கள் கொலை செய்ததோ எரித்ததோ தூக்கிலிட்டதோ சிறையில் அடைத்ததோ கிடையாது இது வரலாறு எந்த ஒரு விஞ்ஞானியையோ அல்லது ஒரு மாற்று கருத்தாளரையோ அவர் சொல்லுவது எமது சமய உண்மைகளுக்கு முரணாக இருக்கின்றது புறம்பாக இருக்கின்றது ஆபத்தாக இருக்கின்றது கருதி அவரை உயிரோடு எரித்ததோ சிறையில் அடைத்ததோ கிடையாது என்று மதம் எமது சரித்திரத்திலேயே கிடையாது எமது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அடியார்களுடைய வரலாறு எமக்கு பெரிய புராணத்திலே இருக்கின்றது பன்னிரெண்டாவது திருமுறையாக பெரிய புராணம் இருக்குது அதிலே ஒருவர் வந்து திருநாளை போவார் என்கின்ற நந்தனர் அவர் நந்தனர் அவர் வந்து என்ன தொழில் செய்கின்றார் மாடு வெட்டி தொழில் செய்கின்றார் அவரும் ஒரு நாயனாராக ஏற்றுக்கொண்டது எமது மதம் அறுபத்தி மூன்று நாயன்கள் அவரும் ஒருவர் இப்ப அவர் வந்து என்ன செய்கின்றார் தன்னுடைய புறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையாராயே அடித்தொண்டின் நெறி நின்றார் அந்த புறப்பு வழிவந்த அந்த தொழிலை அவர் செய்து கொண்டே வாரார் அந்த செய்து கொண்டே வர்ற பொழுதும் அவர் என்ன செய்கின்றார் அவர் நாயன் அவர் மாடு மாடுபட்டுறவர் மாடுவட்டி கொண்டுதான் இருக்கின்றார் ஆனாலும் இறை தொண்டையும் செய்கின்றார் எப்படி செய்கின்றார் அவர் மாடுபட்டி கொண்டிருந்தால் அவர் சொல்லுகின்றார் என்று கேட்டால் கோயில் தோறும் பேரிகையே முதலாய முகக்கருவி பிறவினைக்கும் இந்த பேரிகை மேளம் போன்ற தோல் கருவிகள் இருக்கின்றன அல்லவா அந்த கருவிகளுக்கு போர்வை தோல் அந்த அதுக்கு போர்கின்ற அந்த தோல் விசி வேர் அந்த இழுத்து கட்டுகின்ற வேர் தாள வாத்தியங்கள் இணையனவும் இதே போன்றவையும் புகழும் இசை வைத்த வீணைக்கும் யாழுக்கும் இந்த வீணை யாழதுகளுக்கெல்லாம் நிலை வகையில் சேர்வுட்ட தந்திரியும் இன்றைக்களுக்கு எல்லாம் தெரியும் வீணைக்கு ஜாலுக்கு இருக்கிற அந்த தந்தி கம்பியெல்லாம் இன்றைக்கு மெட்டல்ல இருக்குது அந்த நாளில் இதெல்லாம் விலங்கு விலங்கு தோல் நிரம்பிலே தான் செய்வார்கள் அப்ப அதுக்கு அந்த நரம்பு அந்த தோலையும் கொடுத்து நிலவகையில் சேவுற்ற தந்திரையும் தேவர் வீரான அர்ச்சனைக ஆர்வத்துடன் கோரோஷனையும் பசுமாட்டினுடைய தான் கோரோஷனை என்ற வாசனைப் பொருள் எடுப்பார்கள் அந்த கோரோசனையும் அளித்துள்ளார் அதைத்தான் அவர் செய்து கொண்டு வந்தார் அப்போ அங்கே கூட இவர் இந்த அந்த பசு வந்து எமது புனிதமானது இப்படி பசுவை ஒருத்தர் வெட்டி அறுத்து தொலை தொழில் செய்கின்றார் இவரை விலக்கி வைக்க வேண்டும் என்றோ இவர் ஒரு புறம்பானவர் என்ற அங்கே கிடையாது அதே மாதிரி அதிபத்த நாயனார் மீன் பிடித்து கொண்டு வந்தார் அவர் தொடர்ந்து மீன் பிடித்து கொண்டே இருந்தார் இறைவனுடைய நோக்கிய தொண்டாக செய்து வந்தார் அவருடைய நாயனர் இப்படி பல வகை அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பார்த்தால் பல வகைப்பட்ட வாழ்க்கை பின்னணியில் இருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை அவர்கள் ஒருவரும் வந்து தங்களுடைய யூனிஃபார்மை மாற்றி தொழிலை விட்டு வாழ்க்கையை விட்டு வரவில்லை அவர்கள் அந்தந்த நிலையிலேயே அந்தந்த பணியிலேயே அந்தந்த சூழலிலேயே அந்தந்த மரபுகளுடன் அப்படியே இருந்து கொண்டே இறைவனை அடையலாம் என்று உலகிற்கு உன்னதமாக எடுத்து சொன்னது சைவ சமயம் அப்போ எமது வரலாற்றிலே இப்படி தடை செய்வது என்னனுடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலிப்பது என்பது கிடையாது மற்றவர்களுக்கு தங்களுடைய கருத்தை வெளியிட அது எந்த கருத்தாக இருந்தாலும் எமது சமயத்துக்கு எதிரான கருத்தாக இருந்தாலும் கருத்தை வெளியிட முழு சுதந்திரமும் உண்டு என்று நடைமுறையில் எமது ஞானியர்கள் எமது நூல்கள் வேதங்கள் ஆகமங்களுடைய ஆதாரத்தின்படி ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம்